பிறந்தார். மதராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் என்பதின் சுருக்கமே எம் ஆர் ராதா. இவர் ராஜகோபாலன் நாயுடு ராஜம்மாள் தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். இவருடைய தந்தை ராஜகோபாலன் ரஷ்ய நாட்டில் இராணுவ வீரராக பணிபுரிந்து வந்தபோது உருசிய எல்லையில் போசோவியா என்னும் இடத்தில் போரில் வீரமரணம் அடைந்தார். எம் ஆர் ராதாவிற்கு ஜே ஆர் நாயுடு எனும் ஜானகிராமன் என்கிற அண்ணனும் பாப்பா என்கிற தம்பியும் இருந்தனர். சிறு வயதில் தந்தை எழுந்த எம் ஆர் ராதா பள்ளிக்கு போகாமல் பொறுப்பற்று சுற்றித் திரிந்தார். பிறகு தாயுடன் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தஞ்சமடைந்தார். அங்கு சுமை தூக்கும் பணியாளராக வேலை செய்து வந்தார். அப்போதுதான் ஆலந்தூர் பாய்ஸ் நாடக கம்பெனியின் உரிமையாளரான ரங்கநாதன் அவர்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தார். எம் ஆர் ராதா 3 கனமான சூட்கேஸை தலையில் சுமந்து கொண்டு தூக்கி செல்லும் அந்த காட்சியை பார்த்த அவர் எம் ஆர் ராதாவை சந்தித்து என்னுடைய நாடக கம்பெனியில் இணைந்து பல நாடகங்களில் நடிக்கிறாயா என கேட்டிருக்கிறார். உடனே ஓகே சொன்ன எம் ஆர் ராதா அவருடைய நாடக கம்பெனியில் இணைந்து பல நாடகங்களில் நடித்தார். அதற்கு பிறகு மதுரையில் உள்ள ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி என்கிற நாடக கம்பெனியிலும் இணைந்து அதிலும் பல நாடகங்களில் நடித்திருக்கிறார். நாடகங்களில் தொடர்ச்சியாக நடித்து பிரபலம் அடைந்த எம் ஆர் ராதா தமிழ் சினிமா கண்டுபிடித்ததும் தமிழ் திரையுலகில் பல திரைப்படங்களில் நடித்து பிரபலம் அடைய தொடங்கினார். எம் ஆர் ராதாவிற்கு 5 மனைவிகள் உள்ளனர். சரஸ்வதி, தனலட்சுமி, பிரேமாவதி, ஜெயம்மாள், பேபி அம்மாள் ஆகிய மனைவிகளும், பிறகு இலங்கைக்கு சென்று 6வதாக கீதா என்கிற ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பிறந்தவர்தான் நடிகை ராதிகா ஆவார். இவர்களுக்குள் ராதாவுடன் நாடகத்தில் நடித்த பிரேமாவதி என்கிற அரசியல் கருத்து சாய்வு கொண்டிருந்த ஒரு பெண்ணையும் இவர் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அம்மை நோயால் அவர் இறந்து விட்டார். அதே நோயினால்தான் அவருடைய மகன் தமிழரசனும் இறந்து விட்டார். இவர்களின் மரணம் பற்றி அண்ணாதுரையின் திராவிட இதழில் வருந்துகிறோம் என்கிற தலைப்பிற்கு நடிகைகள் தோழர் எம் ஆர் ராதாவின் துணைவியார் பிரேம அம்மையாரும் மகனும் மறைந்துவிட்ட செய்தியை கேட்டு பெரிதும் வருந்துகிறேன் என்று பிரிவு துயரால் வாடும் தோழருக்கு தம் ஆறுதலை தெரிந்து கொள்கிறோம் எனவும் ஒரு கடிதம் வெளியிட்டிருந்தார். எம் ஆர் ராதாவிற்கு மகன்களான எம் ஆர் வாசு, ராதா ரவி, தமிழரசன், ராணி என்கிற ரஷ்யா, செல்வராணி, ரதிகலா, ராதிகா, நிரோஷா, மோகன் ராதா என்கிற பிள்ளைகளும் உள்ளனர். இதில் எம் ஆர் வாசு, ராதா ரவி, ராதிகா, நிரோஷா ஆகியோர் திரைப்படத்துறையில் திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர்கள். மோகன் ராதா என்பவர் திரைப்படத்துறையில் தயாரிப்பாளராக இருக்கக்கூடியவர். திரைப்படத்துறையில் தொடர்ச்சியாக நடித்துக் கொண்டிருந்த எம் ஆர் ராதா தமிழக அரசியலில் பெரியாரால் ஈர்க்கப்பட்டார். பெரியாரின் கொள்கை முடிவுகள் எம் ஆர் ராதாவிற்கு பிடித்து போக பெரியாரை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டார்.
பெரியாருக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கிறதோ அவரை அனைவரையும் எம்மா ராதாவிற்கும் பிடிக்கும். பெரியாருக்கு யார் யாரையெல்லாம் பிடிக்காதோ அவரை எம்மா ராதாவிற்கும் பிடிக்காது. தமிழகத்தில் காங்கிரஸ் அப்போதுதான் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தது. காங்கிரஸ் கட்சியானது தமிழகத்தில் வலுவூண்ட வேண்டும் என்பதற்காக காமராசரை தலைவராக நிறுத்தியது. அப்போது காமராசர் பெரியாரின் கொள்கை முடிவுகளுக்கு ஒற்ற நண்பனாக இருக்கிறார், அவரால் நல்ல ஒரு ஆட்சியை தமிழகத்துக்கு கொடுக்க முடியும் என பெரியார் நினைத்து கொண்டிருந்தார். பெரியாருக்கும் காமராசருக்கும் ஆதரவாக அரசியலில் களம் கண்டார் எம் ஆர் ராதா. காமராஜரை கொன்றுவிட்டால் நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம் என ஒரு பேச்சு அப்போது அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. மேலும் இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது போல் செய்தித்தாள்களிலும் வெளிவரத் தொடங்கியது. இதை யார் பேசியிருந்தார்கள், யார் காமராசரை கொல்லப் போகிறார்கள் என்கிற கேள்வியும் முன்னெடுக்கப்பட்டது. அதை வேற யாரும் செய்ய போவதில்லை, எம்ஜிஆர் தான் காமராசரை கொல்லப் போகிறார் என்கிற பதிலும் அப்போது கிடைத்தது. காமராசரை கொன்றால்தான் தான் தமிழக அரசியலில் முதல்வராக தேர்ந்தெடுக்க முடியும் என்கிற ஒரு விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிய வந்ததால் அவர் இந்த முடிவை எடுத்ததாகவும் அப்போது சொல்லப்பட்டது. அதாவது சென்னையில் ராகினி ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் அரசியல் நண்பர்களோடு இணைந்து இந்த டிஸ்கஷனை செய்து கொண்டிருந்தார் எனவும், இந்த விஷயமானது எம் ஆர் ராதாவின் காதுக்கு வந்ததாகவும், அப்போது எம் ஆர் ராதா இந்த விஷயத்தை திருச்சியில் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த பெரியாரை சந்தித்து அவரிடம் இதை சொல்லியிருக்கிறார். காமராசரை கொல்ல எம்ஜிஆர் திட்டம் தீட்டுகிறார் எனவும், நம் கொள்கை முடிவுகளை காமராசர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நல்ல விஷயங்களை அவருக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்கும் வல்லமை பொருந்திய ஒரே அரசியல் கட்சி தலைவர் அது காமராசராக மட்டும்தான் இருக்க முடியும் எனவும், அவருடைய உயிருக்கே ஆபத்து வருகிறது, அவரை எம்ஜிஆர் கொல்ல போகிறார் என்கிற விஷயங்கள் அரசல் பரசலாக பேசப்பட்டு வருகிறது என இந்த விஷயத்தை பெரியாரின் காதில் போட்டிருக்கிறார் எம் ஆர் ராதா. பத்திரிகைகளில் காமராசின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்கிற செய்தியும் வெளிவருகிறது. தமிழகத்தில் தேர்தல் களம் என்பது சூடுபிடித்திருக்கிறது. காமராசர் உடனடியாக 10,000 ரூபாய்க்கான செக்கை எழுதி எம் ஆர் ராதாவிடம் கொடுக்க சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட சொல்லுமாறு KKN வாசு என்கிற தயாரிப்பு எழுதரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அவரும் எம் ஆர் ராதாவை சந்தித்து காமராசர் கொடுத்த 10,000 ரூபாய்க்கான செக்கை கொடுத்து ஐயா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட சொன்னார் என சொல்லியிருக்கிறார். உடனே அந்த 10,000 ரூபாய்க்கான செக்கை எம் ஆர் ராதா திரும்ப KKN வாசுவிடம் கொடுத்து விடுகிறார். அப்போது ஒரு விஷயத்தை கூறுகிறார், பெரியாரின் ஒற்ற நண்பன் நான், பெரியாரின் கொள்கை முடிவுகள் எனக்கு பிடித்து போனதனால்தான் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறேன், அதேபோலதான் காமராசரும் இருக்கிறார், அவருடைய கொள்கை முடிவுகளும் எனக்கு பிடித்திருக்கிறது, அவருக்காக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதில் நான் முழுமையாக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன், அவருக்காக எந்த விஷயத்தையும் நான் தாராளமாக செய்து கொள்கிறேன், அதற்காக கைமாறி எதுவும் எதிர்பார்க்கவில்லை என அந்த செக்கை KKN வாசுவிடம் கொடுத்து காமராசரிடம் திருப்பி கொடுத்து விடுமாறு கூறியிருக்கிறார். இவ்வளவு நல்ல குணங்களை கொண்ட காமராசரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, எம்ஜிஆரிடமிருந்து காமராசரை எப்படி காப்பாற்ற வேண்டும் என எம் ஆர் ராதா யோசித்துக் கொண்டிருந்தார். உடனே அன்றைய நாள் இரவு நேரத்தில் சென்னை மணப்பாக்கத்தில் எம்ஜிஆரின் பண்ணை வீடு ஒன்று அமைந்துள்ளது. பண்ணை வீட்டிற்கு எம் ஆர் ராதாவும் KKN வாசுவும் காரில் புறப்பட்டு செல்கிறார்கள். எம்ஜிஆரின் வீட்டிற்கு உள்ளே சென்று சோபாவில் உட்கார்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் நேரம் கழித்து எம்ஜிஆர் தனது இடது காதை இடது கையால் பிடித்து கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட வெளியே ஓடி வருகிறார். டிரைவர், உடனே வண்டி எடுத்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போ என சொல்லியிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து எம் ஆர் ராதா தன்னுடைய நெற்றியை பிடித்து கொண்டு வெளியில் ஓடி வருகிறார். அவருக்கும் ரத்தம் சொட்டுகிறது. வெளியே வந்த அவர், டிரைவர் உடனே ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை விடு என சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாவிற்கும் அவருடைய வீட்டில் என்ன நடந்தது என்பது வெளிச்சத்திற்கு வராத உண்மையாக பார்க்கப்பட்டது. அதாவது எம் ஆர் ராதா எம்ஜிஆரை தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். மேலும் சுட்ட பிறகு எம்ஜிஆர் உடனடியாக வெளியே ஓடி வந்திருக்கிறார். எம் ஆர் ராதா தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து தன்னுடைய நெற்றியில் 2 முறை அவரை சுட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு இவர்கள் இருவரும் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். எம்ஜிஆர் ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். வருகின்ற வழியில்
ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் எம் ஆர் ராதா ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்கிறார். அதில் எம்ஜிஆர் தன்னை சுட்டுவிட்டதாகவும் வழக்கு பதிவு செய்துவிட்டு பிறகு ராயப்பேட்டை மருத்துவமனையிலிருந்து அவரும் சிகிச்சை எடுத்து வருகிறார்கள். இவர்கள் இருவரும் சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் எம் ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்ட விஷயமும் மக்களுக்கும் தெரிய வருகிறது. தமிழக நாடு போர்க்களமாக மாறுகிறது. பலர் போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். போராட்டத்தை ஒடுக்க காவல்துறை பல்வேறு முயற்சிகளை அக்காலகட்டத்தில் எடுக்கிறது. ஒரு வழியாக எம்ஜிஆர் மக்களுக்கு நல்லதை செய்தவர், திரைப்படங்கள் மூலமாக மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னவர், நல்ல ஆட்சி அவரால் கொடுக்க முடியும். அவரை இந்த எம் ஆர் ராதா சினிமாவில் வெள்ளத்தனமாக செய்வது போல் நிஜ வாழ்க்கையிலும் வெள்ளத்தனமாக எம்ஜிஆரை தீர்த்து கட்ட முயற்சி செய்துவிட்டார் என அவர் மீது பல விமர்சனங்களும் முன்னெடுக்கப்பட்டது. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டார் எம் ஆர் ராதா. இருவருக்குமே அறுவை சிகிச்சை நடத்தது, குண்டுகள் அகற்றப்பட்டது. அதற்கு பிறகு எம்ஜிஆரை பார்க்க சினிமா துறை சார்ந்தவர்கள், தமிழக அரசியலை சார்ந்தவர்கள் என பலரும் வந்திருந்தார்கள். ஆனால் எம் ஆர் ராதாவை பார்க்க சினிமா துறை சார்ந்தவர்களும் தமிழக அரசியலிலிருந்தும் மற்ற மக்களும் யாரும் முன்வரவில்லை. ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் எம் ஆர் ராதாவை பார்க்க வந்திருந்தார். அவர் எம்ஜிஆரை பார்த்திருந்தார். பா நீலகண்டன் என்கிற திரைத்துறை சார்ந்தவர். அவர் எம்ஜிஆரை பார்த்து வெளியில் வந்த பிறகு மீண்டும் எம்ஜிஆரை சந்திக்க அவருடைய ரூம் எது என்று தெரியாமல் எம் ஆர் ராதா சிகிச்சை எடுக்கக்கூடிய அந்த ரூமிற்கு சென்று விட்டார். உடனடியாக எம் ஆர் ராதா அவரை பார்த்து, வாயா நீலகண்டா, எப்படி இருக்க அப்படின்னு எம் ஆர் ராதா நீலகண்டனை பார்த்து ஆச்சரியத்தோட வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு நீலகண்டன, அண்ணா ஒண்ணுல, நான் சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் எம் ஆர் ராதா நீலகண்டனை பார்த்து இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆரை போட்டு தள்ளலானதான் சுட்டேன், பழிச்சுக்கிட்டான். அதே மாதிரி தான் நானாக செத்து போகலாம் அப்படின்றதுக்காக தான் என் நெத்தில ரெண்டு தடவை வச்சு சுட்டு பார்த்தேன், நானும் சாகலை. ரெண்டு பேருமே உயிர் பழிச்சுக்கிட்டு இப்போ இந்த ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம். இந்தியன் பிஸ்டல் வேஸ்ட்டு, ஒருவேளை ஃபாரின் பிஸ்டலாக இருந்தால் சொட்டதும் போட்டுன்னு போயிருப்போனோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சிரிச்சுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் எம் ஆர் ராதா மீது வந்து காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. வழக்கு பதிவு செய்தது மட்டும் இல்லாமல் 250 பக்கங்களுக்கு மேலே வந்து எம் ஆர் ராதாவிற்கு அகெயின்ஸ்டாக வந்து குற்றப்பத்திரிகையும் வந்து நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் சமர்ப்பித்திருக்காங்க. இதை விசாரித்த நீதிபதிகள் எம் ஆர் ராதா எம்ஜிஆர் திட்டமிட்டு வந்து சுட்டிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் வந்து சரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து 7 வருடங்கள் வந்து கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்துட்றாங்க. தண்டனை கொடுத்ததும் எம் ஆர் ராதா கண்ணீர் விட்டு அழுவார், கதறுவார் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஆனால் அவர் எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக வந்து ஜெயிலுக்கு வந்து போயிருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே போன அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் புகைப்படங்கள்லாம் வந்து பார்த்துட்டு, திருவள்ளுவரே வந்து ஜெயிலில் வச்சிட்டிங்களா அப்படின்ட்டு கேட்டு அங்கிருந்த சிறை காவலர்களிடம் வந்து ஒரு கமெண்ட்டை வெளிப்படுத்தி அவங்களோட வந்து சந்தோஷமாக இருந்திருக்காங்க. எம் ஆர் ராதாவுடைய நன்னடத்தையை பார்த்து 7 வருடங்களில் இருந்த அந்த கடுங்காவல் தண்டனையை 4 வருடத்திலேயே வந்து குறைச்சிருக்காங்க. 4 வருடங்களை வந்து அவர் வந்து ரிலீஸ் அப்படின்ட்டு வந்து சிறை காவலர்களிடம் அந்த ஒரு தகவலை சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்ல சொல்கிறாங்க. அவர் அதை பார்த்து வந்து சந்தோஷப்படுவார். இந்த செய்தியை கேட்டதான் அப்படின்னு பார்க்கும்போது எம் ஆர் ராதா வந்து சந்தோஷமே படலையாம். என்னையா இதுக்கப்புறம் ஜெயிலுக்காக வர போகிறேன், குளிச்சுட்டு போறியுமா வந்து போகிறேன், ஏன் வந்து இப்போ வந்து கிளம்புன்னு சொல்கிறீங்க, நான் வந்து போகிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறம் வந்து வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 ஆண்டுகள் வெளியில் வந்த பிறகு எம் ஆர் ராதாவுடைய உடல் மட்டும்தான் மெலிந்து காணப்பட்டதே தவிர அவருடைய குரல் வளத்திலையும் அவருடைய தைரியத்திலையும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் எப்படி வந்து சிறைக்கு போனாரோ அதே போல தான் அவர் வந்து வெளியில் வந்திருந்தாங்க. திரைத்துறையில் எப்படி நடிச்சிருந்தாங்களோ அதே போல தான் வந்து வெளியில் வந்து திரைத்துறையில் நடிப்பதற்கான முயற்சிகளையும் வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்த சிவாஜி கணேசன் கூட எம் ஆர் ராதாவிற்கு தன்னுடைய திரைப்படங்களை நடிப்பதற்கு வந்து வாய்ப்பே கொடுக்கல. இன்னும் மற்ற நடிகர்களும் வந்து வாய்ப்பு கொடுக்க முன் வரல. காரணம் என்னென்னா எம்ஜிஆர் மீது இருந்த பயத்தினால அவங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம் ஆர் ராதாவுடைய மகளான ரஷ்யாவுக்கும் டாக்டர் சீனிவாசனுக்கும் வந்து அந்த நேரத்தில் வந்து கல்யாணம் நடக்குது. இந்த திருமணத்திற்கு கூட வந்து சினிமா துறை சார்ந்த பிரபலங்களுக்கெல்லாம் வந்து அழைப்பு தழுவி வந்து கொடுக்குறாங்க. அவங்க யாருமே அந்த திருமணத்தில் வந்து கலந்து கொள்ளல. திருமணம் வந்து பெரியாருடைய தலைமையில் வந்து நடக்குது. ஜெமினி கணேசன், சாவித்ரி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. எம் ஆர் ராதா வந்து சினிமா துறையில் வந்து சாதிச்சிருந்தாலும் ஆனால்
எம்ஜிஆரை சுட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திரையுலக சார்ந்தவங்க பலரும் வந்து அவருடைய மகள் திருமணத்திற்கு செல்லாம எம் ஆர் ராதாவை புறக்கணிக்க செய்திருக்காங்க. மேலும் எம் ஆர் ராதாவை திரைத்துறையில நடிக்க வைப்பதற்கு எந்த ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளரும் முன் வராமல் இருந்திருக்காங்க. வாய்ப்புகள் கொடுக்காம அவர் வந்து தொடர்ச்சியா வந்து திரையுலகத்துல இருந்தே அவாய்ட் பண்ணினோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எம் ஆர் ராதாவிற்கு தான் வந்து ஒரு நடிப்பு பல்கலைக்கழகமாக வச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பல நடிகர்களை வந்து மிரட்ட வச்சிருப்பாங்க. மிரல அளவிற்கு இவருடைய நடிப்பு வந்து இருந்திருக்கும். இவரே வந்து சொந்தமா ஒரு நாடகத்தை எழுதி இயக்கி அதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து கவரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு வந்து செய்யறாங்க. அதாவது ஒரு ரத்த கண்ணீர் என்கிற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுக்கிறாங்க. அதுல வந்து ஒரு சில வசனங்கள்லாம் வந்து புதுமையா வந்து செய்யறாங்க. சிறையில இருந்து வெளியே வந்த பிறகு சிறைக்குள்ள நடந்த அனுபவத்தை வச்சு அவங்க வந்து அதுல வந்து எழுதுறாங்க. அதுல அவங்க சொல்லக்கூடிய காட்சிகள் சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் அவை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூடாத அந்த நாடகத்திற்கு திடீரென மக்கள் கூட்டம் இவன் தான் என் மகா நடிகன் அப்படின்ட்டு மக்கள் அவங்களுடைய வாயிலே சொல்லி எம் ஆர் ராதாவிற்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது எம் ஆர் ராதா ரத்த கண்ணீர் என்கிற அந்த நாடகத்தில் அவங்க பேசிய ஒரு டைலாக் என்னன்னா, அதுல எம் ஜி ராமச்சந்திரன் சுட்டேன், பெரியார்னு தப்புன்னு சொல்லலை, காமராசரும் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா ஏன் அவங்க சொல்லலைன்னா நான் சுட்டது சரின்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சுட்டது தப்புன்னு சொன்னது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், வேற யாருமே சொல்லலை, எந்த மக்களும் சொல்லலை. அது யாருன்னா இந்த அரசாங்கம் மட்டும்தான். அதனால தான் என்னை வந்து ஜெயிலில் வந்து போட்டுட்டாங்க. நான் வந்து சுட்டது வந்து தப்புன்னு வந்து அந்த அரசாங்கம் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் வந்து சரியாக சுடலை அப்படிங்கிற கேள்வியும் இந்த அரசாங்கம் வந்து என்னை வந்து கேட்க வச்சிருக்கு. நான் சரியாக சுட்டுந்தேன்னா இப்போ வந்து சரியாக வந்து அங்கே வந்து ஒரு சில வேலைகள்லாம் ஒரு சில மாற்றங்கள்லாம் நடந்திருக்கும். இனிமே வந்து என்னால் என்னை வந்து எவனாலும் வந்து ஜெயிலில் வந்து தூக்கி போட முடியாது, எவனாலையும் வந்து என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே 4 வருடங்கள் வந்து நான் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்திருக்கேன் அப்படின்ட்டு கூலான ஒரு டைலாக் வந்து அந்த நாடகத்தில் வந்து சொல்கிறாங்க. இதை அவங்க பேச அங்கே வந்து மக்களுடைய கூட்டங்கள் வந்து அதிகமாகி ரத்த கண்ணீர் என்கிற அந்த நாடகத்திற்கு அதிக அளவில் வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு எம் ஆர் ராதாவுடைய புகழ்ச்சி என்பது தமிழ் சினிமாவிலேயே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் காலத்திலையும் பெரிய லெவலில் போக ஆரம்பிச்சிருந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் பெரியார் அவர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. அவருடைய இறுதி சடங்களை கலந்து கொள்வதற்காக எம் ஆர் ராதா எம்ஜிஆர் ரெண்டு பேருமே வராங்க. அதில் ரெண்டு பேருமே சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குது. எம் ஆர் ராதா எம்ஜிஆரை பார்த்து, என்ன எம்ஜி ராமச்சந்திரா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறதுல உறுதியாக இருக்க, ஒத்த கால் நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். முதலமைச்சர் ஆகிறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் எம் ஆர் ராதாவை பார்த்து, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா அப்படின்ட்டு மழைப்பிலான ஒரு பதிலை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. எம் ஆர் ராதா பக்கத்தில் இருக்க ஒருத்தர்கிட்ட, அன்னைக்கே இவனை நான் சுட்டேன், பொட்டுன்னு போயிருப்பான்னு நினச்சேன், பழிச்சுக்கிட்டான், இப்போ வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எம் ஆர் ராதா வந்து பக்கத்தில் இருந்தவங்கிட்ட வந்து சொன்ன மாதிரி செய்திகள்லாம் வந்து வெளியாகி இருக்கு. எம் ஆர் ராதா எம்ஜிஆர் கிட்ட இருந்து காமராசரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் எம்ஜிஆரை சுட்டிருக்காங்க. வேற எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை அப்படிங்கிறதான் பல ஆண்டுகள் கழித்து இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. அதை மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அரசியலில் வந்து பிடிக்கும், தமிழக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியுமோ அப்படின்ட்டு அவங்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்களோ, அதை விட காமராசரால் வந்து தமிழக மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும், கொள்கைகள்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அரசியல் கட்சிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து காமராசர் வந்து கொடுத்துட்டு வராங்க, அவர் மீது வந்து மத்திய அரசு எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் பெரியார் அவர்களும் எம் ஆர் ராதா அவர்களும் காமராசருக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ எம் ஆர் ராதா செய்த செயல் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் செய்து விடுங்கள். இது போன்ற சினிமா அப்டேட்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.